Taste the Daily. சண்டிகர் மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி வேட்பாளர் வெற்றி என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. தேர்தல் நடத்திய அதிகாரி சட்டவிரோதமாக நடந்து கொண்டதாகவும் நீதிபதிகள் கண்டனம். முதன்முறையாக மாநிலங்களவை எம்பி ஆனார் சோனியா காந்தி. ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்து போட்டியின்றி தேர்வானார். திருப்பூர் அரசு மருத்துவமனையில் இரத்த உறைதல் குறைபாட்டிற்கான மருந்து தட்டுப்பாட்டால் நோயாளிகள் அவதி. நாளைக்குள் மருந்து தட்டுப்பாடு நீங்கும் என மருத்துவமனை முதல்வர் புதிய தலைமுறைக்கு தகவல். பாஜக நிர்வாகியும் நடிகையுமான ஜெயலட்சுமி கைது. அறக்கட்டளை பெயரில் மோசடி செய்ததாக கவிஞர் சிநேகன் அளித்த புகாரில் போலீசார் நடவடிக்கை. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் காவல் நீட்டிப்பு. மார்ச் 4 வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. மாநிலங்களவை எம்பியாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மீண்டும் தேர்வு. மத்திய பிரதேசத்தில் இருந்து இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ₹42,281 crore வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம். மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியீடு. முதலமைச்சர் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் 2024-25 முதல் செயல்படுத்தப்படும். 2024-25 ஆண்டிற்கு மொத்தம் ₹206 crore ஒதுக்கீடு செய்யப்படும். ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் 15,280 செயல்படுத்தப்படும் என அறிவிப்பு. விதைப்பு முதல் அறுவடை வரை செயல் விளக்கம் செய்து விவசாயிகளுக்கு உதவ நடவடிக்கை. உழவர்களின் வாழ்வுக்கும் மேன்மைக்கும் அனைத்து திட்டங்களையும் தீட்டியுள்ளோம். வேளாண் பட்ஜெட் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. விவசாயிகளுக்கு பயன் தராத பட்ஜெட் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை எனவும் குற்றச்சாட்டு. தமிழக மீனவர்களுக்கு சிறை தண்டனை விதித்த இலங்கை அரசை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் பேரணி. மாவட்ட ஆட்சியரின் பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் திரும்ப பெறப்பட்டது. Taste the daily.